வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஜாப் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் என்ன மாதிரியான ஒர்க்கு கொடுப்பாங்கன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளான கேப்ஷா ஒர்க்கு ப்ளஸ் டைம் வந்து நமக்கு லிமிட்டடெல்லாம் இல்லை, டைம் இல்லை, நம்ம எவ்வளோ நேரம் வேணால் பொறுமையாக இருந்து ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலாக கேப்ச்சா ஒர்க் ஜாப்னா டைம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். 15 செகண்ட், 30 செகண்ட் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால். அப்படி கம்ப்ளீட் பண்ணலையானா நமக்கு வந்து அக்யூரிசி லெவலை டவுன் ஆகிட்டு நமக்கு நம்ம பண்ண ஒர்க்குக்கான பேமெண்ட்டும் கிடைக்காது, ப்ளஸ் ஐடியும் லாக் ஆகிடும், சஸ்பெண்ட் ஆகிடும். பட் இந்த கேப்ச்சா ஒர்க்கில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, டைம் லிமிட் இல்லை, நம்ம ஐடி சஸ்பெண்டும் ஆகாது, ப்ளஸ்ஸு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பேமெண்ட் 100% கேரண்டாக எடுக்கலாம். இப்போ அந்த கீழே நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் லிங்கை கொடுத்துருக்கேன். லிங்கை கொடுத்தவொடனே வெப்சைட் ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க, ஃபேக்ட்ரி பே அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் கிளைம் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் எவ்ரி கிளைம்க்கு நமக்கு வந்து 40,000 சட்டோசி கொடுக்குறாங்க. பிஃபோர் அதுக்கு நாம் இங்கே வந்து டிகி பைட் அட்ரஸை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்டர் யுவர் டிகி பைட் அட்ரஸ் ஃப்ரம் ஃபேக்ட்டு பே, அதாவது நாம் ஆல்ரெடி ஃபேக்ட்டு பே அக்கௌண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை எப்படி சைன் அப் பண்ணுறது, அதை எப்படி லாகின் பண்ணுறது, ப்ளஸ் ஃபேக்ட்டு பேயில் நாம் என் பண்ண காயினை எப்படி வித்ட்ரா பண்ணுறது தெல்ல தெளிவாக நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து ஃபேக்ட்டு பே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் என்னுடைய ஃபேக்ட்ரி பே அக்கௌண்ட்டை வந்து நான் இப்போ லாகின் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்டையர் யுவர் டிகிபைட் அட்ரஸில் நம்ம அந்த டிகிபைட் அட்ரஸ் இங்கே கொடுக்கணும் ஃபேக்ட்ரி பேலேருந்து எடுத்து. இந்த வெப்சைட்டில் மூலமாக நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% கமிஷன் கிடைக்கும், லைஃப் லாங் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய ஃபேக்ட்ரி பே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறேன். ஓகே, ஓகே, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டேன். இதில் என்னுடைய டிகிபைட் அட்ரஸை நான் இப்போ எடுக்கணும். இப்போ வந்து டிகிபைட் அட்ரஸை எடுக்கிறதுக்கு நாம் வந்து டெபாசிட் ஆப்ஷன் போகணும். ஸோ இப்போ என்னுடைய டிகிபைட் பேலன்ஸை நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன். இதில் டிகிபைட் பேலன்ஸில் எந்த பேலன்ஸுமே இல்லை, பிட்காயினில் 0, லாஸ்ட்டாக 10 இருக்குது, ட்ரானில் 0.08 சம்திங் இருக்குது, ஆனால் டிகிபைட்டில் 0.0 தான் இருக்குது. ஓகே, டிகிபைட்டில் எந்த பேலன்ஸும் இல்லை. இப்போது நம்ம டிகிபைட் அட்ரஸை எடுக்கணும். இங்கே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. இங்கே பிட்காயின், எத்தீரியம், லைட்காயின், எல்லா கிரிப்டோ காயின் அட்ரஸஸும் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது டிகிபைட் காயின் அட்ரஸ் தான், DOG இருக்குது பாருங்கள். ஷார்ட்டாக டிகிபைட் அட்ரஸை அங்கே காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளைமை கொடுக்குறோம். கிளைம் கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு கேப்ச்சா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நாம் வந்து ரிகேப்ச்சாவை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆன்டிபோட்டை நம்ம சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஐஎம் ஏ ஹியூமன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிகேப்ச்சாவை இப்போ முதல்ல சால்வ் பண்ணுவோம். ஓகே, நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஓகே, ரிகேப்ச்சா இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இங்கே போட்டு கேட்டிருக்காங்க. போட்டு எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலாம் கிளிக் பண்ணி நாம் போட்டை ஓகே பண்ணுறோம். ஓகே, இப்போ 3 இடத்துல போட்டு இருக்குது, செக் பண்ணியாச்சு. ஓகே, வெரிஃபை ஆகிடும் நினைக்கிறேன். க்ரீன் டிக்கி விழுந்து வெரிஃபை ஆகிடுச்சு அந்த இடத்துல. ஓகே, பாக்ஸில் க்ரீன் டிக்கி விழுந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆன்டிபோட்டை கிளிக் பண்ணுறோம். 3 இருக்குங்களா, 3 கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4 கொடுத்துருக்காங்க, 4 கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1, சரியாக கிளிக் ஆகலை, அங்கே நான் கிளிக் பண்ணுறேன். 1 கிளிக் பண்ணுறேன். இப்போ கடைசியாக இருக்கிறது 2 கிளிக் பண்ணலாம். ஓகே, வெரிஃபை கேப்சான் இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம பண்ண ஒர்க்கை வெரிஃபை பண்ணுறோம், இது கரெக்டாக பண்ணியிருக்குமா இல்லையான்ட்டு. ஓகே, வெரிஃபை பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது தவறாக இருந்தால் அங்கே ரீசெட் ஆப்ஷன் இருக்குது, நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வெரிஃபை கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து 40,000 சட்டோசி வந்து என்னுடைய ஃபேக்ட்ரி பே அக்கௌண்ட்டில் இருக்குது, டிகிபைட் காயினில் விழுந்திருக்கு. ஓகே, இப்போது விழுந்திருக்கா இல்லையான்னு போய் நாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னுடைய ஃபேக்ட்ரி பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே டேஷ்போர்டில் யூசர் டேஷ்போர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம்.
ஓகே ஓகே. இப்போது என்னுடைய டிகிபைட்டில் 40,000 சட்டோசி விழுந்திருக்கு. ஸோ கேரண்டடாக அமௌண்ட் இதில் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போது நாம் இதை ஒரு முறை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணால் நாம் இதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கலாம். எவ்ரி டைம் நமக்கு 40,000 சட்டோசி விழுந்துகிட்டே இருக்குது. நான் இப்போ அகைன் உங்களுக்கு உடனுக்குடனே இன்னொரு முறை ஒர்க் பண்ணுறேன். இப்போ கிளைம் அகைன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களே, அதை இப்போ நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். இப்போ அகைன் இன்னொரு 40,000 சட்டோசியை நாம் டிகிபைட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ கிளைம் அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ அகைன் நாம் அந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செகண்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் அதுவாக காட்டிகிட்டே இருக்கும். கீழே ரீசெண்ட் பேஅவுட் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு இதில் டீட்டெயில் காட்டும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேமெண்ட் வந்திருக்குன்னு நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில். இப்போ அகைன் கிளைம் நான் கொடுக்குறேன். சேம் அகைன் ஐ எம் ஏ ஹியூமன் வரும். நெக்ஸ்ட்டு ஆன்டிபோட்டை நம்ம ரெடி ஓகே பண்ணணும். இப்போ ஐ எம் ஏ ஹியூமன் கிளிக் பண்ணுறேன். ஓகே இப்போ இதில் கேட்டிருக்குது ஏர்ப்ளைன் இருக்கிறதெல்லாம் நாம் ஓகே பண்ணிக்கலாம். 1, 2 9th பிளேஸில் ஒன்று இருக்குது, அதை ஓகே. ஓகே இப்போ நாம் செக் பண்ணலாம். ஓகே இப்போது முதல்ல 4 கொடுத்துருக்காங்க, 4 ஓகே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஓகே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஓகே பண்ணலாம். இப்போ 3 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே பண்ணலாம். வெரிஃபை கேப்ச்சா கொடுக்கலாம். ஓகே ஓகே இப்போ நான் வெரிஃபை கேப்ச்சா கொடுத்துட்டேன். ஓகே 40,000 சட்டோசி வா சென்ட் டு இயர் ஃபேக்ட் பே அக்கௌண்ட். இப்போ என்னோடய ஃபேக்ட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது 40,000 சட்டோசி இருக்குது. அகைன் நான் டேஷ்போர்டில் யூசர் டேஷ்போர்டை போய் கிளிக் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன் அக்கௌண்ட்டை. இப்போ 80,000 சட்டோசி வந்து இருக்கணும். ஓகே ஓகே 80,000 சட்டோசி வந்திருக்கு. ஸோ நம்ம டிகிபைட் பேலன்ஸில் நம்ம டிகிபைட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்குது. இதில் எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இங்கே விட்ரா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய் விட்ரா கொடுத்தா விட்ரா ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ரொம்ப தேவை, பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் சில வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதோ வகையில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய ஆன்லைன் வெப்சைட்லாம் போட்டுட்டு இருக்கோம். நிறைய வெப்சைட்டில் எல்லாமே ஜூனியரான வெப்சைட் நம்ம போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாத்துலேயுமே மணி ஏர்ன் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன், விட்ரா பண்ணிட்ட பிறகு தான். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.